to our channel daily entertainment with me jeevita namme iniki chedi nattu vechom nettu adha da iniki paakrom nattu vekkumbodhu veetla current illa naanga night la da nattu vechom adanal video edukka mudiyala friends nattadhukku apprama ipo na ungalku video kaamichitiruken idu vande oru vagayana poo chedi nenikiren indha design la veppom la andha poo vaga இதுவும் அதேதான் ஒயிட் கலர்னு நினைக்கிறேன் பூ காஞ்சி போச்சு காலையில இது ஒயிட் கலர் இது பிங்க் இது வந்து yellow இந்த மாதிரி நாங்க வச்சிருக்கோம் இது வந்து பாக்ஸ்ல வந்து நான் வைக்க வேணாம்னு நினைச்சேன் அதுக்கு அப்புறம் வெச்சதும் நல்லா தெரிஞ்சிச்சு அதனால வச்சிருக்கேன் ஒரு சில இடத்துல பூண்டு இதெல்லாம் போட்டோம் ஆனா அதெல்லாம் தெரியல பட் இருந்தாலும் மொத்த செடியும் ஒரு அளவுக்கு எல்லாமே இருக்கு இந்த இடத்துல அதனால பிரச்சனை இல்ல இந்த செடி பேர் வந்து வல்லார கீரை சோ அம்மா நட்டு வச்சாங்க கீரை வகை இது இது வந்து இதுவும் ஒரு வகையான பூ செடி நினைக்கிறேன் இது வந்து பிங்க் கலர்ல ஒரு பூ வினுல்ல அந்தது இதுவும் தான் மொட்டு விட்டுருக்கு பூ வந்துச்சுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாங்கா செடி இதுவும் டிசைன் செடி தான் ஆனா இது வந்து இப்பதான் நட்டுறோம் எல்லாம் இப்பதான் கிடைச்சிச்சு அதனால இப்ப நட்டுறோம் இதுவும் அதுதான் ஒரு வகையான நிறைய பூச்செடி வந்தா இருக்கு டிசைன் வகை டிசைன் டிசைன் பூச்செடி இதெல்லாம் காலையில கூட பூ விட்டுறோம் அப்ப நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இது வந்து மாதுளம்பழ செடி இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சோ இன்னைக்கு எல்லா செடி இருக்கும்போது இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் இதுவும் ஒரு வகையான பூ தான் இது வந்து எல்லோ கலர் இது வந்து ரெட் இது வந்து ஒயிட் கலர் இது இந்த மாதிரி வரும் அது வந்து பூ காஞ்சிச்சு நைட் காலையில் வந்து தண்ணி போடல சரியா அதனால காஞ்சிடுச்சு இதுவும் அந்த மாதிரி இதில் காலையில் விட்டுரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதுலேயும் காஞ்சி போயிருக்கு ரெண்டு பூ அது பிச்சுட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு நட்டதும் வந்து இது கொஞ்சம் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது வந்து சீதா மரம் அதுவும் எல்லாம் குட்டி குட்டியாக உடஞ்சி போச்சு மரத்தை வெட்டி வெட்டி வந்ததுனால அப்படி இருக்குது சின்னதாக இல்லைன்னா பெருசாக வந்திருக்கும் இப்போ நான் உங்கள் எனக்கு எங்கள் வீட்டு பின்னாடி சைடில் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை தான் காமிக்க போகலான்னு வந்திருக்கேன் வாழை மரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அரச மரம் குட்டியாக வந்திருக்கு அங்கே தீரா அரச மரம் குட்டிஸாக வந்திருக்கு இது ஃபுல்லாக வாழை மரம் இங்கே கொய்யா மரமும் இருக்குது ஆனால் பழம் அவ்வளோவா விடுறதா தெரியல இதுங்க நான் கிட்ட போய் காமிக்கிறேன் இதுதான் கொய்யா மரம் பழம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் விடலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கு ஒரு சிலதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க அடுத்து நம்ம பின்னாடி போகலாம் இங்கே தான் பப்பாளி மரம் இருக்குது ஃபுல் இந்த பக்கம்தான் இருக்கும் அதிகமாக வந்து நாங்கள் இங்கே தான் பழம் பறித்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம் வாழை மரமும் இருக்குது இது ஒரு மாங்காய் மரம் ரெண்டு இருக்குது அதுவும் சின்ன சின்னதாக தான் இருக்குது ஒரு சிலதெல்லாம் உடஞ்சி போச்சு பூ இந்த மரம் எல்லாம் இந்த மலைக்கு வந்து எல்லாம் உடஞ்சி போச்சு குட்டி குட்டியாக வாழை மரம் இப்போ தான் இது விட்டுருக்கு மொட்டு விட்டுருக்கு இதில் வெட்டிட்டோம் ஆனால் மறுபடியும் வந்திருக்கு ஸோ இது பெருசாச்சுன்னா எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் பப்பாளி மரம் வாழை மரம் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம் பப்பாளி மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி பூச்செடி கூட இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை ஜீவிதா இதோ ஒரு பழம் கிடச்சிச்சு எங்களுக்கு வந்ததுக்கு காலையிலேருந்து வரவே இல்லை இந்த பக்கம் இப்போ தான் வரேன் நேற்றும் வரல ஸோ அதை பறிச்சுட்டு போயிடலாம் கொடுத்துடா நாங்கள் ஜூஸ் போடுறதுக்காக தான் இப்போ பறிச்சிட்ருக்கோம் அது வந்து கரெக்டாக தெரியுதான் தெரியல ஆ விழுந்துருச்சு நீங்கள் இதுதான் நம்ம எடுத்த பழம் ஆனால் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு இந்த மரத்தில் நல்லாயிருக்கும் எப்போவுமே ஸோ நம்ம சாப்பிட்டு அப்புறம் காமிக்கலாம் அப்புறம் இது வந்து கனகாமர பூச்செடி பூ வந்து இருந்துச்சு எல்லாம் காஞ்சி உதிரிச்சு இப்போ இதில் மட்டும்தான் இருக்குது அதுவும் நல்லா இல்லை ஸோ நான் வந்ததும் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் இப்போ நட்டது தான் ஸோ அதனால் அவ்வளோவா வரல வீட்டுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் எங்களுது இல்லை இது வாழை மரம்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுது அந்த பக்கம் இருக்கு ஆனால் நாங்கள் அந்த பக்கம் போகிறதில்ல போனால் வேணால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ காட்டுக்குள்ளே கூட்டு போகிறேன்லாம் நினச்சிடாதீங்க எங்கள் வீடு இருக்கிறதே காட்டு பக்கத்துலேயே தான் லாஸ்ட் வீடு எங்களுக்கு தான் எண்டு ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி காடு இதெல்லாம் இதெல்லாம் பின்னாடி கார்டன் மாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் வாழை மரம்
வாழை மரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு துணி கட்டியிருக்கோம், அதனால் என்னால் சரியாக எடுக்க முடியல. வாழை மரம், அப்புறம் இந்த குட்டி குட்டி செடிங்க தெரியுதான் தெரியல, எனக்கு கிளியரன்ஸாக தெரியல. பூச்செடி, மல்லிப்பூச்செடி, பூ விட்டுருக்கு ரெண்டே ரெண்டு, ரோஸு, அப்புறம் இங்கே ஒரு பூ. ரோஸ் இதுலேயும் இருந்துச்சு, இப்போ இல்லை. இது வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்குது. இப்படி தான் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி மரம். அனைத்து வகையான மரங்களும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து காட்டு பகுதியாக இருக்குது. வீட்டு பக்கத்தில் மாங்காய் தொப்பு இருக்குது. நான் போனோன்னு எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.